Liebe. Jeder weiß es. Der nächste geht darum mit dem Debatte. Das ist eine Podiumdiskussion über ein Thema. Das wird auf der Tabelle. Und bevor das, ich wollte etwas sagen, das ist, diese jungen Talente, eigentlich diese jungen, sind die Schüler von dieser Tabelle. Lektor, ja, das ist von Herrn Sridhar Bhashyam, das ist, hat das organisiert und dann die Schüler von dem haben sie gelernt. Ja. Und ich hoffe, dass sie haben richtig alles, das ist das. ஒரு தமிழ் கலாச்சார விழா அப்படின்னாலே ஒரு விவாத மேடை இல்லாமல் அது முற்று பெறார். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பொங்கல் திருவிழால கண்டிப்பாக பட்டிமன்றம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து பட்டிமன்ற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய குழந்தைகளின் வாழ்க்கை இன்பமா இன்னதா அப்படின்னு ஒரு பட்டிமன்ற தலைப்பு வச்சிருக்காங்க. இந்த தலைப்பை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒன்று வந்து ஒரு 3 வயசு அப்படின்னா நீங்களோ இல்லை நானோ என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமாலாம் இல்லை. இங்கே மிஞ்சி போனால் எங்கேயா ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க கையை கூப்பிட்டு போகிறாங்கன்னா கூப்பிட்டு போயிட்டு அப்படி தான் இருந்திருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு 3 வயசு பசங்களை பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் யூடியூப் எடுக்குதுங்க, கிப்பேட் போடுதுங்க, வீடியோ பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே டெக்னாலஜியில் ரொம்ப முன்னேறி போயிருக்காங்க பசங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு இன்பமாக இன்னலாங்கிறது நமக்கு தெரியல. அப்புறம் அதே மாதிரி இன்னொன்று யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு சின்ன பையனை போய் நம்ம கூப்பிட்டு தம்பி வெளில போனப்பா சீக்கிரம் கிளம்புப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவன் ஒன்றுமே இல்லை, ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்புறதுக்கு 30 நிமிஷம் இல்லை 3 மணி நேரம் கூட ஆகுது. ஒன்றுமே இல்லை, ஒரு ஐபேடை கொடுத்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணப்பான 3 செகண்டில் டவுன்லோட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இப்போ இது இருக்க சின்ன பசங்கள்லாம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்கா இன்னதாக இருக்கான்னு அவங்களையே கேட்டு பார்ப்போம். நன்றி. Ja, und wir haben gesagt, das ist ein Jugendtalent, aber wir müssen sagen, wer das hier kommt, ja. Zuerst kommt die Vinit. Ah, okay. Ja, ich habe keine Reihenfolge, aber trotzdem, ich lade alle ein, okay? Vinit, Mohammed, Jasim, Safia, Sabria, Joel, Gopi, Afsar, Asher und Priya. Bitte auf die Bühne. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இந்த பட்டிமன்றத்தை பொங்கல் விழாவில் சமர்ப்பிக்கிறதுக்கு திரு ராஃபி அவர்கள் ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க. அதில் அவங்க நல்ல எஃபெக்ட் போட்டு குழந்தைகளை நல்லா பேச வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறது வந்துட்டு இந்த குழந்தைகளோட வாழ்க்கை இந்த காலத்தில் இன்பமாக இருக்குதா இன்னலாக இருக்குதா அப்படின்னு அவங்களே வந்து ஒவ்வொருத்தராக சொல்லலான்னு இருக்காங்க. அது என்னென்னு கேட்போம், கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஒரு தீர்ப்பை சொல்லுவோம். இந்த தீர்ப்புக்கு இவங்கெல்லாம் தலைவடம் வாங்கன்னு நினைக்கிறேன்.
இல்ல கோச்சிட்டு தலைவர் அங்கிள் டீச்சர் எங்களை சாதமா சொல்லல அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் கிளாஸுக்கு வராத விட்டுறாதீங்க. இதில் வந்துட்டு இன்பம் தான் இன்றைய வாழ்க்கை முறை குழந்தைகளுக்கு இன்பம் தான் அப்படின்னு அழகாக நான் பேசப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாசியம் ரொம்ப அவளோட மயக்க பிடிக்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜாசியம் பேசுங்க. இங்கே கூடியிருக்கும் பியானத்தன் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய தெய்த்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். காரணம் எங்களை பட்டிமன்ற பேச்சாளராக பதவி கொடுத்த தலைவர் மற்றும் உங்களுக்கு நன்றி கூறி என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பு குழந்தைகளின் இக்கால வாழ்க்கை இன்பமா என்னலாம். இன்பம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான. ஏன்னா குழந்தைகளின் இன்பத்துக்காகவே தந்தையும் தாயும் வேலைக்கு போறாங்க. அது மட்டுமா, நாங்கள் விளையாடத்துக்கு வெளியே செல்லவே தேவையில்லை. கிரிக்கெட் ஆனாலும் சரி, ஃபுட்பால் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வெண்மம் போல நடுவர்களே அப்பனா உங்களுக்கு பாடத்தை டவுட் பண்ணுச்சுன்னா மறுநாள் டீச்சர் வந்து தான் புரிய வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இப்போ கூகுளில் தட்டாலே புரியும்ல. கூகுளில் சாப்பாடு வருமா? வராது. ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் கிளாஸ்ல வந்தால் அறிவிலும் ஆற்றலும் நாங்கள் சிறந்து விளங்குவோம். ஏன்னா இன்றைய கல்வி எங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தருது. அன்றைய 20 வயது இளைஞருடைய மூளை எங்களுக்கு இப்பவே இருக்கு. எனவே குழந்தைகளின் இக்கால வாழ்க்கை இன்பமே என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். கூகுள் தந்தா சாப்பாடு கூட வீட்டுக்கு வரலாம். அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம்தான். கூகுளில் உட்காந்துட்டு போர் அடிச்சுட்டு கூகுளில் தட்டினாலும் சரி யூடியூப்பை பார்த்தாலும் சரி சோறு கிடைக்காது அப்படின்னு நம்ம ஆள் வராங்க. இது நம்ம ஆள் போங்க. எங்களுக்கு தமிழை அள்ளி தந்த தமிழ் ஐயா அவர்களுக்கும் எங்களது அணியின் தலைப்பு குழந்தைகளின் இக்கால வாழ்க்கை இன்னலே. எனக்கு முன்னாடி பேசுவர் ரொம்ப அழகா பேசுகிறார். அவருடைய அப்பா அம்மா எதை கேட்டாலும் வாங்கி தருவாங்கன்னு சொன்னார். அவங்க அப்பா அம்மா அவங்களுடைய மதிப்பிட முடியாத நேரத்தை எவ்வளவு செலவழிக்கிறாங்க, அது இன்னல் இல்லையா? நடுவர்களே, அந்த காலத்துல அம்மா நடுவில் உட்காந்து குழந்தைங்களையும் உட்கார வைத்து சாதம் பிசைஞ்சு தந்தாங்க. அந்த இன்பம் எத்துக்கையது. ஆனா இப்போ அம்மாவை பார்க்க கூட முடியல. இந்த நிலையில் எத்தனை அம்மாக்கள் குழந்தைங்களோட நேரத்தை செலவழிக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வேலையிலிருந்து வரும் அம்மா டென்ஷனோட இருக்காங்க, குழந்தைங்க வீடியோ கேம்ஸோட இருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் தனித்தனியா வாழ்ற வாழ்க்கை இன்னதே இன்னதே என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டு வரும்போது வீடு வெறிச்சோடு இருக்குது, என் கூட பேச மாட்டாங்க, சாப்பாடு கூட நாங்களாக தான் எடுத்து போட்டு பண்ணிக்குது. இது இப்போ மாத்திரம் இல்லை, ஒரு 1.5 வருஷமாகவே சொல்லிட்டுருக்கிறான் நம்ம சாஃபியா. அது கஷ்டம்தான். வீட்டில் அப்பா அம்மா ஒரு அரவணைப்பு இல்லாமல் ஒரு நிலாச்சோறு ஒரு ஊட்டி விடர். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டில் பொண்டாட்டி புருஷனுக்கு தான் ஊட்டி விடுறாங்க, குழந்தைங்க ஊட்டி விடுறது. இப்போ என் வீட்டில் நடக்கலாம் சொல்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா
பெற்றோர்களுக்கு குழந்தைகளை நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்ற ஆசையினால உந்துதுனால வேலைக்கு போறாங்க ரெண்டு பேரும். இன்றைய காலகட்டத்தில் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாப்பா குழந்தைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் இல்லை இல்லை. எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போனாலும் நாங்கள் வீட்டில் ஒரே பாட்டு கொடுத்துமா ஜோராக சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா அங்கே போனாங்கன்னா எங்களை நம்பி தான் விட்டு போனாங்க. அப்போ எங்களுக்கு தன்னம்பிக்கை உள்ளதுன்னு ரொம்ப அருமையாக சொல்ல வராரு நம்ம தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாரு அப்சர் அவர். அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். எங்களோட அடி இன்பம் என்றார்கள். அதனால் அந்த கூலருக்கு தலைவர் அம்மா இழந்து இருப்பது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு போனாங்க. அம்மா சாப்பாடு பிசைந்து தரணும்னு சொன்னாங்க மேடம். ஆனால் நாங்கள் காலையில் எல்லாம் வச்சு எந்திரிச்சு டிஃபன் சாப்பிட்டு வீட்டு சாப்பி எடுத்து கூட்டிகிட்டு போகிறோமே எவ்வளோ தன்னம்பிக்கையோடு சிறு வயதிலே வளர்க்கப்படுகிறோம். எங்களை நம்பி வீட்டு சாப்பி கொடுத்துட்டு போகிறாங்க பெற்றோர்கள். அதை கேட்டால் போல இருக்கமே இது இன்பம் இல்லையா? அந்த காலத்தில் இப்போ வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட திறமையோட கலகிட்டு இருக்காங்க. ஏற்றத்தோட தான் குழந்தைங்களின் வாழ்க்கை செல்கிறது தலைவர். ஆக குழந்தைகளின் வாழ்க்கை முறை இன்பமே இன்பமே என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அப்சர் நறுக்குன்னு நாலு வார்த்தை பேசினாலும் நல்லா தான் பேசியிருக்காங்க. அப்படி இருக்க தலைவர் இதெல்லாம் சரியில்லை. இவங்களாம் போங்குக்காரங்க. இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. நான் சொல்கிறேன் பாருங்கன்னு நம்ம முகமது வராரு. வாங்க முகமது. அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்பம் சொல்றதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் பசங்க கோழி கில்லி பம்பரம் கிரிக்கெட் ஃபுட்பால் எப்பவுமே வெளியிருப்பாங்க. ஆனால் இப்போட பசங்க பெண்கள் மாதிரி வீட்டிலே இருக்கணும். அப்போ எப்படிங்க இருக்கோம் எப்படிங்க இருக்கோம் வணக்கம். வளர்ந்தவர் அவங்க அப்பா ரொம்ப செல்லப்படுப்பாங்க. அவங்க அம்மா தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னுவாங்க. அப்பா செல்லத்தில் வளர்ந்ததுனால இன்பம்னு சொல்லி பேச வர்றாரு. அனைவருக்கும் எங்கள் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். எங்கள் தலைப்பு பிள்ளைகளின் இக்கால வாழ்க்கை இன்பமா இல்லை துன்பமா என்பது. ஐயா நீங்களே சொல்லுங்க, இன்பம் தான் உண்மை? இன்பம் கலந்த இன்பம் தான் உண்மை. அண்ணா இப்போ ரெண்டு காரணம் சொல்ல போறேன். முதலாவது அந்த காலத்துல ஒரு வீட்டுல அஞ்சு ஆறு பிள்ளைங்க வைப்பாங்க. அதனால அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க நிறைய வயசாகி அதனால அவங்க சிறை கவனிக்க முடியாது. ஆனா இப்போ ஒன்று இரண்டு பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு நல்லா படிக்க சொல்லித்தர முடியுது. அவங்களோட விளையாட்டு ஜாமான் வாங்க முடியுது.
அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண முடியுது. அப்பா அம்மா குடும்பத்தோட பணம் இருந்தா தான் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க ஹாலிடே டைம் அவங்க எங்க வெளியே கூட்டி போக முடியாது. இது ஏன்னால அந்த காலத்துல நிறைய காசு செலவு பண்ணணும், நிறைய பிள்ளைங்க இருந்தோம். அண்ணா வந்து இருந்த பிள்ளைங்க இருந்தா நிறைய காசு வரும். அண்ணா ரெண்டாவது காரணம் வந்துட்டு அந்த காலத்துல கல்லூரி படிப்பு படித்தா தான் என்ன வேலை போக முடியும், யோசிக்க முடியும். ஆனா இப்போ என்ன வேலை போக ஆசை இருக்குதா அப்படி மடி படிக்கலாம். அதனால பிள்ளைகளே இக்கால வாழ்க்கை இன்பமே 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 என்றுமே சொன்னாங்க. அந்த காலத்துல யாரும் படிக்கல, இந்த காலத்துல நாங்க படிச்சுருக்கோம். நாங்கெல்லாம் படிச்ச அறிவாளிங்க, நீங்க எல்லாம் படிக்காத ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது சரியில்லை தலைவர். இந்த பசங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரியுமா? இருக்குது நீங்க பெண்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். சொல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரெடியே உட்காந்து போயிருவாங்க நம்ம பிரியா. வாங்கம்மா சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய தேய் திருநாள் வாழ்த்துக்கள். தை திருநாள், தேய் திருநாள், தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்னல் என்பது தெளிவுபடுத்தது எங்கள் அணி. கடவுள் அவர்களே, வலிமை காலத்தில் குழந்தைகளுக்கு அன்பும் பாசம் தன்னம்பிக்கை மனித அபிமானம்னு கத்துக்கொண்டார். ஆனா இப்போ பழங்கிலையும் விளையாட்டிலும் கூட அகம்பாவத்து வன்மத்தம் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு இப்போ பொறுப்புணர்வான சுமைகள் அதிகமா இருக்கு. அது எங்களுக்கு இன்னல் தானே. ஆகவே இக்கால குழந்தைகள் வாழ்க்கை முறை இன்னிலேன்னு தெளிவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நச்சுன்னு பெத்தவர்கள் நம்ம மேலே சுமையை சொல்லுறாங்க. என்ன தேவையா சுமையை சுத்துறீங்களா? இவரு அப்சர் சொன்னாரு, எங்கள் அப்பா அம்மா வீட்டோடு வெளியே போனாதான் எங்களுக்கு சந்தோஷம், சாமி கொடுத்து பூட்டிட்டு போனா தான் எங்களுக்கு சந்தோஷம்ன்றாரு. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, சாமியை கொடுத்து வீட்டை பூட்டிவிட்டு சாமி அங்கே வை இங்கே வை சமைச்சு வை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. இப்போ அதெல்லாம் விட டெக்னிக்கலா என்ன சூப்பராக இருக்குதுன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வராரு, நம்ம கோபிநாத். சும்மா அழகா நேற்று பேசினாரு, நானே அசந்து போயிட்டேன். வாங்க கோபிநாத். வணக்கம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் பேசுகிற தலைப்பு எப்படி பசங்க சந்தோஷமா இல்லைன்னா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த காலத்துல அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை. ஆனா இந்த காலத்துல எல்லாமே இன்டர்நெட்லயே பண்ணலாம். இன்னொரு விஷயம், யாருக்கு அந்த காலத்துல யாருன்னா பேசணும், ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க வீட்டுக்கு தான் போகணும். ஆனா இந்த காலத்துல Facebook, Twitter, WhatsApp, video call கே பேசலாம். இது மகிழ்ச்சி தானே? யாருக்கு மகிழ்ச்சி? நம்ம இல்லன்றாங்க. பேசுக்கு பேசு பார்த்து பேசுறத விட பேசுக்கு பேசு பார்த்து பேசுறத விட டைம் போகணுமே. பொங்கல் தீபாவளி எந்த சீசன்ல தான் வாங்குவாங்க. ஆனா இந்த காலம்ல சீசன் புடிச்ச டிரெஸ் வாங்குவாங்க. ஹரி இல்ல ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிறாரு. அந்த காலத்துல பசங்க ஃபேமஸா ஆகணும்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடுவோம், கோலி விளையாடுவோம், கில்லி விளையாடுவோம்,
ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க பொலிட்டிஷியன் சினிமால தான் ஆக்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த காலத்துல யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இட்லியே ஃபேமஸ் ஆக முடியும் இதுவே இதுவே எங்கள் மகிழ்ச்சி வணக்கம் அருமையா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துக்கிறாரு டெக்னிக்கல் அவர் வரையும் டெக்னிக்கலாக தான் அவர் மாதிரி இவரும் நல்லா டெக்னிக்கலாக பேசி மகிழ்ச்சி தான் அப்படின்றாரு மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ரெட் ஆகிறாரு ஏன்னா வீட்டில் இவர் அம்மா செல்லம் அப்பா அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு அனுப்பியா படிக்கா படிக்கா ஆ படிக்கா அப்படின்னு இதை கேட்டு கேட்டு அவனுக்கு மனசு வெட்டி போயிட்டான் இந்த தமிழ் கிளாஸ் அப்பா மாதிரி தான் சந்தோஷமாகறேன் அப்படின்னு சொல்லி சும்மா தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜாயின் வர்றாரு வாங்க அனைவருக்கும் திருநாள் சாப்பாடு என்னமா நீங்க சின்ன வயசுல இருக்கும் போது அம்மா அப்பா பேச்சு கேட்காம மாங்காய் திருடி எங்க வந்து தெரியுமா ஜாய் என்ன ஊர்ல பண்ணாலும் அதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க ஏ ஏப்பா உங்க அப்பா காட்டி கொடுக்குறேன் நீங்க அக்கா உட்காருன்னா தங்கச்சி நிற்பான் அதுதானே
அக்கா வந்து ரெண்டு வயசு மூணு வயசு பெரியவ கொஞ்சம் விஷயம் தெரியுது அதனால சும்மையான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்காந்துட்டான் ஆனால் அது என்ன சின்ன பொண்ணு தானே வீட்டில் அவள் எது கேட்டாலும் இது பண்ணாலும் அக்காவுக்கு தான் திட்டு விடும் அவளுக்கு எல்லாம் கிடைக்குது அதனால் இந்த காலத்து சிறுவர்கள் இன்பமாக தான் இருக்கும் அப்படின்னு சாப்பிடியா அழகாக சொல்ல போகிறாங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நேரத்தில் இன்பமே என்று கூறிய நிர்வசிய இறுதி பேச்சாளராக உள்ளேன் இப்போ வந்த இந்திரனி முதல் பேச்சாளர் எங்கள் அக்கா அம்மா வீட்டில் இல்லாத நேரத்தில் நிலைமை இன்னல் என்று பேசினாங்க ஆனால் அம்மா வீட்டில் இருந்தால் தான் அவங்களுக்கு இன்னல் ஏன்னா அவங்க ஏதாவது எல்லாம் பற்றியோடு தனியாக தன்னம்பிக்கையோடு சேர்ந்தாங்களே இந்திய வாழ்க்கை முறை கொடுத்த தன்னம்பிக்கை தான் அது அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு திறமை இருந்தாலும் திறமை செயல்படுத்த சரியான மேடை இல்லை ஆனால் எங்களுக்கு திறமை கண்டு சரியான மேடை இருக்கு ஏன் இப்போ நாங்கள் பட்டிமன்றம் பேச வீர தமிழ் சங்கம் இருக்கே அது இன்பம் இல்லையா எனவே இன்பம் தான் என்று கூறி தமிழ் சங்கத்தில் பட்டிமன்றம் ஆரம்பித்து நம்ம தமிழ் சங்கம் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லி அரசப்பா ஒரு கொடியில பூத்த இரு மலர்கள் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க ஒண்ணு குத்து தின்னுது ஒண்ணு கொடை தின்னுது அப்படி எல்லாம் இல்ல சாப்பிடியா சொன்னதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் இருக்கிறவங்களையே சின்ன பையன் ஆனால் விளக்கல்ல எனக்கு விஷயம் நிறைய தெரியும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியா நான் வந்து சொல்கிறேன் பாருங்க தலைவர்னு சொல்லிட்டு கடைப்பிட்டி வாங்க சிங்கம் புலி குழந்தைகளுக்கு அவங்க அவங்க மனநிலைமை இந்த காலத்திலையும் சரி அந்த காலத்திலையும் சரி எப்படி இருக்கிறது நமக்கு வெற்று வளர்ச்சமாக தெரியுது என்னுடைய நேரம் வந்துச்சு மகன் தந்தை காற்றும் உதவி இவன்